Good morning friends, welcome to Government Jobs for All Indians YouTube channel. In the video, we will talk about the government school in Tamil Nadu, new permanent government job. In this notification, you will have various types of postings, lab assistant, nursing assistant, clerk, driver, various types of postings. Minimum educational qualification, you are 10th pass, eligible 10th, 12th degree, diploma, IT, BE, Starting salary உங்களுக்கு 19900 இருந்து maximum 81500 வரைக்கும் சொல்லிருக்காங்க இது இல்லாம உங்களுக்கு அலவன்ஸ் அசமே இருக்கும் ஜாப் லொகேஷன் பாத்தீன்னா நம்ம தமிழ்நாட்டுல தான் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க இந்த ஜாப்புக்கு செப்டம்பர் 11ஆம் தேதி வரைக்கும் ஆஃப்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம்ங்கற மாதிரி சொல்லிருக்காங்க தமிழ்நாட்டுல உள்ள 38 மாவட்டத்தினருமே எலிஜிபிள் தான் இதோட ஆபீஷியல் நோட்டிபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பத்தின டீடைல்ஸ் எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்றோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க அதுக்கு முன்னாடி இப்போதான் இந்த சேனலுக்குள்ள முதல் முறையா வரீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி Bells will press panya algorithm notification kurtukunga in the channel or telegram group and WhatsApp group planning in join panana, join paniclam, other link details in the video word description lercum in the recruitment related and application link notification link elam in the video word description link first commonly pin panirkin check paniparanga mukima in the video kur like kutringa, inga kukura like the lakarthur the video for the kana china motivation arcum ipa wanga nama video club pogalam. This is the job apply official application form. This is the download and print. This is the recent passport size photograph. If you are post eligible, you can mention the name of the post. You can mention the date of birth, age, you can mention the details, other card number, married, unmarried details, nationality, community, qualification details, 10th, 12th, graduation, post graduation, where you are going to fill the details. You can fill the technical qualification details. Next, you can fill the experience details. அடுத்து பத்தினா உங்களுக்கு டீடைல்ஸ் ஆஃப் நீங்க எக்ஸரிஸ் மனா இருந்தா உங்களுடைய டிஃபென்ஸ் சர்வீஸோட டீடைல்ஸ் இங்க ஃபில் பண்ண சொல்லிருக்காங்க உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரியும் உங்களுடைய கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ் என்ன பர்மனன்ட் அட்ரஸ் என்ன அதோட பின் கோட் நம்பர் எல்லாமே கிளியரா ஃபில் பண்ணிடுங்க உங்களுடைய ஃபோன் நம்பர் இமெயில் ஐடி அடுத்து ஃபீஸஸ் சொல்லிருக்காங்க அந்த ஃபீஸ் வந்து டிடியா நீங்க எடுத்து சென்ட் பண்ணனும் அதோட டீடைல்ஸ் எல்லாமே இந்த பேங்க் என்ன டேட் டிடி நம்பர் என்னங்கறது எல்லாமே மென்ஷன் பண்ணனும் இது கூட நீங்க என்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணனும் அப்படிங்கற டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க அதாவது இங்க பாத்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் ஐடி ப்ரூஃப் கம்யூனிட்டி சர்டிபிகேட் எக்ஸர்வீஸ் மேனா இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட்னு சொல்லி அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் இங்கே அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணணும் ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு போஸ்டல் கவரில் 25 ருபீஸ்க்கான போஸ்டல் ஸ்டாம்ப் போட்டி அதில் உங்களுடைய செல்ஃப் அட்ரஸ் எழுதி அதையுமே நீங்கள் அப்ளிகேஷனோட சேர்த்து சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க உங்கள் அடுத்து இங்கே பிளேஸ் டேட் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு இங்கே உங்களுடைய சிக்னேச்சர் போட்டுருங்க இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும் ஸோ அட்ரஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க தி பிரின்ஸிபல் சைனிக் ஸ்கூல் அமராவதி நகர் பின் 642102 உடுமலைப்பேட் தாலுக் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாடு அப்படிங்கிற அட்ரஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும் செப்டம்பர் 11th நீங்கள் சென்ட் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா இங்கே அப்ளிகேஷனோட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணணும் இந்த போஸ்டல் கவர் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுற கவர் மேலே நீங்கள் இதை வந்து எழுதி அதாவது அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி என்ன போஸ்ட்டுக்காக அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸு தி நேம் ஆஃப் தி போஸ்ட் அப்ளைடு ஃபார் அப்படின்னு சொல்லி போஸ்ட்டோட நேம் எல்லாமே போல்டு லெட்டர்ஸில் சப்ஸ்கிரைப் பண்ணி எழுதி சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ ஃபீஸ் பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள் எஸ்சி எஸ்டிஐ இருந்தால் உங்களுக்கு 300 ருபீஸ் இவங்களை தவிர்த்து மற்றவங்க ஜெனரல் கேட்டகரி ஓபிசி கேட்டகரியாக இருந்தால் அவங்களுக்கு 500 ருபீஸ் சொல்லியிருக்காங்க அதையும் நீங்கள் டிடியாக பே பண்ணணும் அவங்க சொல்லியிருக்க பிரின்ஸிபல் சைனிக் ஸ்கூல் அமராவதி நகர் அப்படிங்கிற அட்ரஸ்க்கு அந்த நேமில் வந்து பேயபிள் பண்ணுற மாதிரி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அவங்க சொல்லியிருக்க இந்த டீட்டெயில்ஸ் ஃபாலோ பண்ணி கரெக்டாக நீங்கள் டிடி எடுத்துடணும் டிடி எடுத்து அந்த டிடி நம்பர் டேட்டு பேங்க் நேம் இதெல்லாமே அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயுமே நீங்கள் ஃபில் பண்ணி அதை வந்து அவங்க சொல்லியிருக்க இந்த அட்ரஸுக்கு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஷைனிக் ஸ்கூல் அமராவதி நகர் இங்கேருந்து கொடுத்துருக்காங்க திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் தான் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும் நம்ம தமிழ்நாடு தான் போஸ்டிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம் போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேபரேட்டரி அசிஸ்டன்ட் நர்சிங் அசிஸ்டன்ட் லோயர் டிவிஷன் கிளர்க்கு டிரைவர் அப்படின்னு சொல்லி நாலு டைப்பில் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லேபரேட்டரி அசிஸ்டன்ட் இந்த போஸ்ட் மட்டும் உங்களுக்கு கான்ட்ராக்சுவல் பேசிஸில் சொல்லியிருக்காங்க மீதி இருக்க மற்ற எல்லா போஸ்ட்டுமே பர்மனன்ட் போஸ்டிங் தான் ஸோ லேபரேட்டரி அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை வேக்கன்சிஸ் இருக்குது என்ன கம்யூனிட்டிக்கான வேக்கன்சிங்கிற டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள்
ப்ளஸ் டுவெல்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் நீங்கள் சயின்ஸ் ஸ்ட்ரீமில் ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட்லாம் எடுத்து படிச்சிருக்கணும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 18 35 வயது வரைக்கும் இருக்கணும். 25,000 உங்களுக்கு பர் மந்த்துக்கு சேலரி இருக்கும் அப்படிங்கிறதுமே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நர்சிங் அசிஸ்டன்ட் போஸ்ட். இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோலையோ அல்லது டிகிரிலேயோ நர்சிங் முடிச்சிருக்கணும். மினிமம் 5 வந்து அவங்க சொல்லியிருக்க ஃபீல்டில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சாலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,500 81,500 வரைக்கும் பர் மந்த்துக்கு கிடைக்கும். அது இல்லாமல் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18-50 வயது வரைக்கும் இருக்காங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லோயர் டிவிஷன் கிளர்க்கு. இதுவுமே பார்த்தீங்கன்னா அது ரெண்டுமே பர்மனன்ட் போஸ்ட் தான். அதாவது நர்சிங் அசிஸ்டன்ட், லோயர் டிவிஷன் கிளர்க், இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பர்மனன்ட் போஸ்டிங் தான். லோயர் டிவிஷன் கிளர்க்கு போஸ்ட்டுக்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். உங்களுக்கு டைப்பிங் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 40 words per minute இருக்கணும். அதோட உங்களுக்கு ஷார்ட் ஹேண்டோட நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18-50 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி பார்த்தீங்கன்னா 19,900-63,600 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிரைவர் கேட்டகரியில் சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அடுத்து ஹெவி வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் உங்ககிட்ட வேலிடான லைசன்ஸ் இருக்கணும் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டிசரபிளாக சொல்லியிருக்காங்க, எசென்ஷியலில் சொல்லலை. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். 18-50 வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். சேலரி பார்த்தீங்கன்னா 19,900-63,600 வரைக்கும் உங்களுக்கு பேசிக் பே இருக்குது சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் அலோன்சஸுமே இருக்கும். எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பர்க்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஃப்ரீயாக அக்கமெண்டேஷன் கொடுத்துருவாங்க. அடுத்து ஃபுட்டு கொடுத்துருவோம். ஸோ ஃபுட் அண்ட் அக்கமெண்டேஷன் உங்களுக்கு ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட் போஸ்டிங், நிறையா பேர் வந்து எதிர்பார்த்த ஒரு ஜாப் தான், யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் 3 இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட், ட்ரேட் டெஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். ஸோ இந்த மூணுமே பேஸ் பண்ணி தான் வந்து ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஸோ அதையுமே இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அதர் கண்டிஷன்ஸுமே கொடுத்துருக்காங்க. டீட்டெயிலாக நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. ஸோ உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னா இங்கேயே வந்து கிளிக் ஹியர் டு த டவுன்லோட் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் ஆகிடும். அது இல்லாமல் நான் இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே தனித்தனியாகவே இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். அதுலேருந்துமே நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து தனியாக எடுத்துக்கலாம். முக்கியமாக இதோட எல்லா போஸ்டிங்குமே பார்த்திங்கன்னா சைனீஸ் ஸ்கூல், அமராவதி நகர், திருப்பூர், இந்த லொக்கேஷனில் உங்களுக்கு ஸ்கூல் இருக்கும். ஸோ இந்த சைனீஸ் ஸ்கூல் பார்த்திங்கன்னா இந்தியாவில் எல்லா ஸ்டேட்லேயுமே வந்து இந்த ஸ்கூல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா பாதுகாப்புத்துறை கீழே இருக்கிற ஸ்கூல் தான். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். Thank you so much. நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரு சூப்பரான ஜாப் அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.